ब्यूटिफुल मार्वेलस एक्सलेंट ஆஹா என்றெழுந்தது பார் யுகப் புரட்சி. புரட்சி என்ற வார்த்தை பல பேரும் பலவிதமாக பல அர்த்தங்களில் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியை பற்றி பாரதியார் சொன்னது தான் அந்த ஆஹா என்றெழுந்தது பார் யுகப் புரட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. புரட்சிங்கிறது என்ன, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, அதே தான் உண்மையில் புரட்சியின் விளைவாக இருக்க வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் மக்கள் அதிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு பிடித்த ஒரு நல்ல வாழ்க்கையை அடைகிறார்கள் என்பதற்கு காரணமாக இருப்பது ஒரு புரட்சி. ஸோ அதில் என்ன தெரியுது, புரட்சியின் விளைவு என்பது நல்ல விளைவாக இருக்க வேண்டும். இப்போ ஹிட்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை பொறுத்தவரை அவர் செய்தது ஒரு புரட்சி, ஆனால் அதனுடைய விளைவை வச்சு தான் அவர் செஞ்சது புரட்சி கிடையாது, ஒரு பெரும் சமுதாயத்துக்கே ஏற்பட்ட மிரட்சி அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரஷ்ய புரட்சிங்கிறது ஜார் மன்னர்களுடைய ஆட்சியிலிருந்து கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை விடுவதற்காக லெனின் தலைமையில் உருவான ஒரு அமைப்பு ஏற்படுத்திய ஒரு புரட்சி. அதன் விளைவாக அங்கே ஒரு புதிய கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்னு ஒன்று மலர்ந்தது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அந்த புரட்சியும் ஒரு 70 வருடத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கலை. சமீபத்தில் அது சிதைஞ்சு திருப்பியும் பழையபடி வேறு வேறு நாடுகளாகிடுச்சு. ரஷ்யா மட்டும் இன்னும் பிடிவாதமாக நாங்கள் ஒரு 2 கட்டம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான புரட்சி என்பது ஏற்பட்ட பிறகு ஒரு நீண்ட நெடுங்காலத்துக்கு அழியாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புரட்சி தான் சினிமா. சினிமாங்கிறது வரத்துக்கு முன்னால் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்ட புரட்சி, மிக முக்கியமான புரட்சின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட், அச்சு ஊடகம். அச்சுங்கிறது வந்ததுக்கு பிறகு நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் மொத்த உலக சமுதாயத்திலும் ஏற்பட்டது. நியூஸ் பேப்பர், மேகசின் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. படிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது அதனால்தான் மக்கள் மத்தியில் நிறைய வந்தது. நிறைய எழுத்தாளர்கள் உருவானாங்க, நிறைய இலக்கியங்கள் உருவாகினாங்க. அதுக்கு முன்னாலே இலக்கியங்கள் இருந்தது, ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு வீறு கொண்டு எழுந்தது அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுக்க ஒவ்வொரு மொழியிலும் பல படைப்பாளிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அச்சு ஊடகம். அந்த அச்சு ஊடகத்திலும் ஒரே ஒரு குறை இருந்தது, அதாவது படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மேகசினியோ ஒரு நியூஸ் பேப்பரையோ ஒருத்தன் படிக்கணுன்னா அவனுக்கு படிக்க தெரியணும். அந்த குறைந்தபட்ச தகுதியாவது இருந்தால் தான் அவனால் அந்த ஊடகத்தினால் பயன்பெற முடியும். ஆனால் அந்த ஒரு தடையையும் நீக்கி படிக்க தெரியுதோ படிக்க தெரியுதோ எல்லா மனிதர்களாலும் இந்த ஊடகத்தின் பலனை அனுபவிக்க முடியும் என்கிற வகையில் வந்தது தான் இந்த சினிமா. இந்த சினிமாவினுடைய கண்டுபிடிப்புக்கு யார் காரணம், இது யாருடைய முதல் முயற்சி அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. பொதுவாக அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் நான் தான் பிக் பிரதர், தாதா ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை, உலக நாடுகள் பலவீனமாக இருந்த சமயம், வேர்ல்டு வார் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய முன்னுரிமை அவங்க சொன்னது தான் சட்டம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் என்ன ஆகிடுச்சு, சினிமாவின் கண்டுபிடிப்புங்கிறது ஏதோ அமெரிக்காவினுடைய ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பேரை ஓரளவுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாதர் ஆஃப் சினிமா, சினிமாவின் தந்தை என்று அவரைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் சினிமா அப்படிங்கிறது என்ன, சலனப்படம், மூவிங் இமேஜஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவங்க கண்டுபிடிச்சது முதல்ல அதுதான். சினிமா என்பது 1-2 மணி நேர அனுபவத்தை மனிதனுக்கு தரக்கூடியது, வாழ்க்கைக்கு நிகரான அனுபவத்தை தரக்கூடியது. வாழ்க்கைங்கிறது என்ன, காலையில் எழுந்திருக்கோம், கண்ணு திறக்கிறோம், எதிரில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், கோபப்படுறோம், சிரிக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், சண்டை போடுறோம். நம் கண் முன்னால் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோமோ அதுதான் வாழ்க்கை. லைஃப் இஸ் நத்திங் பட் வியூயிங் அண்ட் ரியாக்டிங் டு ஈவெண்ட்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இப்போ சினிமா தியேட்டருக்கு போங்க, லைட்லாம் அனுப்பிச்சுட்றாங்க, உட்காந்துருக்கோம், முன்னால் பல சம்பவங்கள் நடக்குது, அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறோம், சிரிக்கிறோம், எக்ஸைட் ஆகிறோம், கை தட்டுறோம், ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இத்தனை உணர்வுகளையும் அங்கேயும் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஸோ சினிமா என்பது வாழ்க்கையின் ரீக்ரியேட்டட் வெர்ஷன், நம் வாழ்க்கையின்
அந்த ரெண்டு மணி நேரமும் நம் வாழ்க்கையின் பகுதி தான் அப்படிங்கிறது தவிர அந்த ரெண்டு மணி நேரமும் வாழ்க்கையில் நாம் எப்படி நாம் முன்னால் நடக்கும் சம்பவங்களுக்கு எதிர்வினையாற்றுகிறோமோ அதே விஷயத்தைத்தான் தியேட்டரிலும் நம் கண் முன்னால் திரையில் நடக்கும் சம்பவங்களுக்கு எதிர்வினையாற்றுகிறோம். அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் நாம் பார்ப்பது ஒரு சினிமா அப்படிங்கிறது மறந்துடுறோம்ல, அந்த மறக்க வைக்கும் சக்திக்குத்தான் ஃபிலிம் நேரேட்டிவ் அப்படின்னு பேர். இந்த நேரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், சினிமா என்கிற ஊடகம் வெறும் அசையும் காட்சிகள் அல்ல, அது ஒரு ஃபிலிம் நேரேட்டிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் த ஃபஸ்ட்டு சினிமா, த ஃபஸ்ட்டு ஃபில்ம் மேக்கர் யார், இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னாலும் கூட ஸ்டில் அப்படிங்கிறதுலேருந்து அதற்கு எதிர்மறையான மூவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் ஏகப்பட்ட பேர் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவில் எடிசன் ஆல்ரெடி பல கண்டுபிடிப்புகளை பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவே இருந்தார். இவாஸ் எ வெரி பிக் விஐபி இன் அமெரிக்கா அட் த டைம். அவருடைய லேப் அப்படின்னு ஒன்று பெருசாக வச்சுருந்தார், பல கண்டுபிடிப்புகளை அந்த இடத்துல செய்கிறதுக்கு பல ஆட்களை வச்சுருந்தார், பல எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, மிகப்பெரிய வசதிகள்லாம் வச்சுட்டு இருந்தார். ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி பல்ப் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா. ஸோ அவருடைய லேபில் வந்து பல பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த லேபுக்கு பிளாக் மரியா அப்படின்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்களாம், ஒரு மாதிரி டஞ்சன் மாதிரி இருட்டாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஒரிஜினலாக எடிசனுடைய லேபுக்கு பேர் என்னன்னு தெரில, பிளாக் மரியா அப்படிங்கிற செல்ல பேர் இன்றைக்கி வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த பிளாக் மரியாவில் அவர் பல கண்டுபிடிப்புகளை செஞ்சார். என்ன செய்வார், தன்னுடைய ஆட்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்வார், இப்படி ஒன்று செஞ்சு பாருங்கள் அப்படின்னு செஞ்ச உடனே அது அவருடைய பேரில் போய் அதை காப்பிரைட் பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இதனால் அது எடிசனின் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு ஆயிடுச்சு. பின்னால் வேலை செஞ்ச நிறைய பேருக்கு எந்த ரெகக்னிஷனும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு தடவை அவர் யாரோ ஏதோ செய்கிறது கேள்விப்பட்டு அதை மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தன்னுடைய லேபில் இருந்த WKL டிக்சன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஃபிலிம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இப்படி ஏதாவது அடுத்தடுத்தடுத்து வேகமாக ஸ்டில்ஸு எடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஆமாம் சார், அப்படி ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, லண்டனில் கூட ஒருத்தர் அப்படி பண்ணாதான் கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் சொன்னோன்னு, அவங்களெல்லாம் விடு, நாம் செஞ்சதாக இருக்கணும், என்ன வேணும் அதுக்குன்னு. என்ன ஃபிலிம் வந்து இப்போ பிளேட் பிளேட்டாக கொடுக்குறாங்க, சின்ன சின்ன விட்டாக கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி அதை கொடுத்து ஒரு ரோல் மாதிரி கொடுத்தா அடுத்தடுத்தடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு டிவைஸு ரெடி பண்ணலாம். உடனே அவர் அப்போ அவருக்கு ஃபிலிம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பின்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸ்ட்மென் கலர் கொடாக் ஈஸ்ட்மென் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனியை ஸ்தாபித்த ஜார்ஜ் ஈஸ்ட்மென் அப்படிங்கிறவர்கிட்ட எடிசன் இந்த மாதிரி எனக்கு ஃபிலிம் இந்த ஃபார்மேட்டில் பண்ணி கொடுங்கன்னு. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஜார்ஜ் ஈஸ்ட்மென் சப்ளைட் ஃபிலிம் ஸ்ட்ரைப்ஸ் எடிசன் வாஸ் ஏபிள் டு கோ அஹெட் வித் இஸ் இன்வென்ஷன். இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த விஷயத்தை WKL டிக்சன் அழகாக செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அவர் ஒரு கிராண்டு ஃபங்க்ஷன் நடத்தி அதை காப்பரேட் பண்ணி நாங்கள் வந்து சினிமா, அசையும் சினிமா, மூவிங் இமேஜஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க பத்திரிகைகளெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் வர மாதிரி செஞ்சிட்டார். அதுக்கு வந்து கெனிடாஸ்கோப், கெனிடோகிராஃப் அப்படின்னு ரெண்டு பேர் வச்சார். ஒன்று கெனிடோகிராஃப் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃப் அப்படின்றதுனுடைய ஆப்போசிட், அது வந்து காட்சிகளை பதிவு செய்யும் கருவி, கேமரா அப்படிங்கிறதுக்கு முன்னோடின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கெனிடோஸ்கோப் அப்படிங்கிறது வந்து அந்த காட்சிகளை மக்கள் பார்க்கறதுக்கு ஏற்படுத்திய ஒரு கருவி, ஒரு சின்ன ஹோல் வழியாக அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு திரையில் மக்கள் ஒரு ஒருத்தராக அதை பார்ப்பாங்க. இந்த கருவியை வந்து கெனிடாஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சுட்டார். இந்த கெனி கெனிடான்ற வார்த்தையெல்லாம் வந்து ஆங்கில மொழி வந்து கிரீக் லாட்டின் போன்ற மொழிகள்லேருந்து தான் உருவாக்கப்பட்டது. ஸோ கிரீக் மொழியில் கினியோ அப்படின்னாக்க அசைதல், மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து தான் இந்த கினியோ, கினி, கெனி அப்படிலாம் வந்து கடைசியில் அது கெனிடாஸ்கோப், கெனிடோகிராஃப் அப்படின்னலாம் இவங்க பேர் வச்சாங்க. இப்போ கூட சமீபத்தில் தான் இடித்ததாக கேள்விப்பட்டேன், பெங்களூரில் கினோ அப்படின்னு ஒரு சினிமா தேட்டரே இருந்தது. கினோங்கிறது அந்த யூரோப்பிய மொழிகளில் கினியோலேருந்து வந்த கினோ, அசைதல், மோஷன் பிக்சர், மோஷன் மூவி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்படி இவர் பண்ணிட்டதுனால 1887 அதுதான் அதிகாரப்பூர்வமாக எடிசன் தான் சினிமாவை கண்டுபிடித்ததாக காப்பிரைட் செய்த ஒரு வருடம். ஆனால் இதற்கு முன்னாலேயே லண்டனில் மைப்ரிட்ஜ் அப்படின்னு ஒருத்தர், இளவரசுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர், அரச நிகழ்ச்சிகள்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அவர் ஒரு தடவை ஒரு முயற்சி பண்ணியிருக்கார்.
அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த இளவரசர் குதிரையில் ஓடி வரும்போது அவர் ஓடி வர வழியில் ஒரு 24 ஸ்டில் கேமராவை வரிசையாக வச்சு அந்த ஸ்டில் கேமராவுடைய ஷட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிச்சி எடுத்தால் டக் 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 டக்குன்னு ஒரு ஃபிலிமை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு 24 ஸ்டில்ஸ் எடுத்தார். அந்த குதிரையில் அவர் வரும் காட்சியின் 24 வகை 24 இடத்தின் தோற்றங்கள் அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி வேகமாக ஓட்டி காமிச்சப்போ குதிரை ஓடுவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகியது. அந்த 24 கேமராவை அவர் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னு தெரில. பிற்காலத்தில் சினிமா முழுமையடைந்த போது 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் சினிமா ஃபிலிம் ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஃப்ரான்ஸில் லூமியர் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. அவங்க பிரில்லியண்ட்டாக ஒரு கருவி உருவாக்கினாங்க, சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு அதுக்கு பேர். அதுவே கேமராவாகவும் வேலை செய்யும், அதுலேயே டெவலப்பிங் ப்ராசஸிங்கும் பண்ணிப்பாங்க, அதுலேயே ப்ரொஜெக்ஷனும் பண்ண முடியும். அவங்க ப்ரொஜெக்ஷன்ற ஒரு ஐடியாவை அமெரிக்காவில் இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அங்கே ட்ரை பண்ணாங்க. எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்கன்னாக்கா, ஒரு செய்தி சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி ஐமேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ பிரம்மாண்டமான திரை அனுபவம் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த பெரிய ஸ்க்ரீன் அதை விட என்னால் இமேஜினே பண்ண முடியல. லூமியர் பிரதர்ஸ் லூமியர் வைட் அப்படிங்கிற ஒரு லென்ஸை அதுக்குனே பிரத்யேகமாக தயார் செஞ்சு அவர்களுடைய காட்சிகளை அசையும் காட்சிகள் தான். ஃபேக்ட்ரியிலேருந்து ஜனங்கள் வெளில வருவாங்க, ஒரு போட் அப்படி போகும், இந்த மாதிரி சில அசைதல் தான் அவங்க எடுத்தது. 50 செகண்ட் 40 செகண்ட் இவ்வளோதான் அவங்களுடைய டியூரேஷன். அவங்க எடுத்த படங்களுக்கெல்லாம் டியூரேஷனே அவ்வளோதான் வரும். இந்த காட்சிகளை வரிசையாக ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஷோ மாதிரி அவங்க நடத்திட்டுருப்பாங்க. இதில் ஒரு தடவை ஒரு பெரிய மைதானத்தில் ஏறக்குறைய ஒரு 1000 டெய்லர்களை கூப்பிட்டு துணிகளை தைக்க வச்சு அவ்வளவு பெரிய திரையை கட்டி, சொன்னால் நம்ப மாட்டீங்க, 15 அடி உயரம், 25 அடி நீளம், 25 x 15 நினச்சி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான திரை. அவ்வளோ பெரிய திரையில் தங்களுடைய காட்சிகளை ஜனங்களை கூப்பிட்டு மைதானத்தில் அவங்க திரையிட்டிருக்காங்க. அந்த ஒரு ஷோவோடு அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இதன் பிறகு என்னாச்சு, 1887 தான் இவர் கினட்டோகிராஃபை அதிகாரப்பூர்வமாக தன்னுடையதுன்னு அறிவிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே இன்னொரு 1885 அப்படிங்கிற காலகட்டத்தில் லூமியர் பிரதர்ஸ் வந்து அவங்களுடைய கார்டனர் வாட்டரிங் த கார்டன் போன்ற காட்சிகளை எடுத்து சினிமாட்டோகிராஃபின்ற அந்த கருவியின் மூலம் ஒரு ஒரு எக்ஸிபிஷன்லேயும் ஒரு ஸ்டால் போட்டு அதில் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க தான் 1887 பண்ணது சட்டப்பூர்வமாக ஃபஸ்ட்டு காப்பிரைட் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதன் பிறகு என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் வளர ஆரம்பிக்குது. எடிசனுடைய கினட்டோகிராஃப் அப்படிங்கிற கருவி படமாக எடுக்கணும், இப்போ வீடியோ கவரேஜுக்குன்னு எல்லோரும் கல்யாணம் கவரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் காசு இருக்கிறவங்க அந்த கேமரா போன்ற கினட்டோகிராஃப் கருவியை வாங்கிக்குவோம். அவர் போய் அங்கங்கே ஏதாவது காட்சிகளை படம் எடுத்து அதை பிரிண்ட் போட்டு விற்றுட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த கினெட்டாஸ்கோப் கருவிகளை மட்டும் இவங்ககிட்டேருந்து வாங்கி ஊர் ஊராக அதை போட்டு காமிச்சு ஒரு தொழிலாக நடப்பாங்க. பயாஸ்கோப் அப்படின்னு பிற்காலத்தில் கூட நம்ம கிராமங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு விஷயமாக அது நிறைய அளவுக்கு விற்பனையாச்சு. அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான காட்சிகளாக இவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. எங்கேயாவது நெருப்பு பச்சுக்கிச்சுன்னா அதை போய் நிறைய எடுக்க வேண்டியது, பாலே டான்ஸ் நடந்தால் அதை எடுக்க வேண்டியது, இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு பாக்ஸிங் நடக்கும் அந்த பாக்ஸிங்கை போய் முழுசாக அப்படியே காட்சியாக பதிவு செய்ய வேண்டியது. இதெல்லாம் எடுத்து அந்த கினெட்டோஸ்கோப் கினெட்டோகிராஃப் கினெட்டோஸ்கோப் போன்ற கருவிகளை விலை கொடுத்து வாங்குறவங்கக்கிட்ட கூட அவங்க எதை வச்சு போட்டு காமிச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, அதனால் இதை இவங்களே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல் என்னன்றது தெரியாமல் கண்டதே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அது போயிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் உட்வில் லதாம் அப்படிங்கிற ஒரு ஆள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு ஐடியாவை யோசித்து எடிசனுக்கு லெட்டர் வேறு எழுதினார். இது என்னங்க அந்த ஓட்டை வழியாக பார்க்குறது, பெரிய மனுஷங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, அது அப்படி ஒரு டிராயிங் ரூமில் தியேட்டர்ன்ற யோசனை அவர் வரல, ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது அந்த செவுத்தில் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி எதனா ஐடியா பண்ணுங்களேன். ஆனால் எடிசன் அஜிஜோ நம்ம ஏற்கனவே 100,000 கிரிண்டோகிராஃப் கிரிண்டோஸ்காப் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம், அதோட சேல்ஸ் பாதிச்சிடும், புதுசாக நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இறங்கணுமானா, புதுசு வந்தால் பழசை யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் இந்த ஐடியாலாம் வரைக்காகாதுன்னு விட்டார். பட் அந்த ஆள் கினெட்டோஸ்கோப் இதுலேருந்து
திரையில் ஸ்க்ரீன் பண்ணணுன்ற எண்ணத்தை முதலில் கொண்டு வந்த உப்பில் லதான்ற ஆள் ரொம்ப போராடி 1886 அவர் ஒரு ஷோ ஒரு இடத்துல நடத்தினார். ஆனாலும் அவருக்கு எடிசனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பின்னணி ஒரு பேக்ரவுண்ட் அதெல்லாம் இல்லாததுனால அது ஒரு சின்ன நியூஸாக போயிடுச்சு. தன்னுடைய பணமின்மை காரணமாக அவராலையும் தன்னை அதிகமாக ப்ரொமோட் பண்ணிக்க முடியல. இப்படி சமயத்தில் தாமஸ் ஆர்மாட் அப்படிங்கிற ஒரு ஆள் எடிசன் கிட்டே வந்து சேர்ந்தார். ஏதோ ஆஸ்திரியான்ற ஒரு தேசத்துலேருந்து அவர் அமெரிக்காவுக்கு வந்து சேர்றார். சேர்ந்து அந்த உட்வில்ல தான் சொன்ன அதே ஐடியாவை திருப்பியும் எடிசன் கிட்டே சொல்கிறார். இதை ப்ரொஜெக்ஷன்ற மாதிரி ஒன்று பண்ணாதாங்க பெரிய அளவுக்கு இந்த மீடியம் கண்டினியூ ஆகும். இந்த ஓட்ட பாக்ஸில் சின்ன ஹோல் வழியாக பார்க்கறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஜனங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னா எடிசன் இப்போ யோசிக்கிறார். அந்த ஆள் ஏற்கனவே சொன்னால் நம்ம வானான்ட்டோம், இப்போ திருப்பி இன்னொருத்தவன்ட்டான், இவன் ரெடி பண்ணிட்டேன்னே சொல்கிறான், இவனை நம்ம விட்டோம்னா இவன் வேறு ஏதாவது ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய் நின்று அவங்க அதை கண்டுபிடிச்சி பெருமை அவங்களுக்கு போயிடுமே. சரி ஓகே மிஸ்டர் தாமஸ் ஆர்மாட், எங்கள் லேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க தங்கிங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் உங்களுக்கு தரோம், ஆனால் அந்த கண்டுபிடிப்பு எடிசன் பேரில் தான் காப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆள் ஆர்வக்கோளாறு நம்ம கண்டுபிடிப்பு வந்தால் போகிறோமேனு சரின் தான். நம்ம ஊர்லேயும் நிறைய டைரக்டர்கள் ஸ்கிரிப்டோடு போவாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் ஒரே கண்டிப்பாக சொல்லுவார் ஓகே தம்பி நீங்களே பண்ணுங்கள் ஆனால் டைரக்ஷன்னு என் பேர் தான் வரும் அப்படின்வாங்க. தமிழ் சினிமாலேயே நிறைய படங்களில் டைரக்ட் பண்ணது ஒருத்தர் தயாரிப்பாளரே டைரக்டர்னு பேர் போட்டுக்கிறது இந்த காமெடியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இது அந்த காலத்தில் தாமஸ் ஆர்மாட் ஆரம்பிச்சிட்டார். அவர் கண்டுபிடிச்சார் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு ஐடியாவை எடிசனுடைய பேரில், எடிசன் பேர் மட்டும் அவரே வைப்பார் ஸோ விட்டாஸ்கூப்னு ஒரு பேர் வச்சு அதையும் அவர் காப்பரேட் பண்ணிட்டார். எடிசன்ஸ் மார்வெல் அப்படின்னு பேப்பர்லலாம் பிரம்மாண்ட விளம்பரம் கொடுத்து அந்த விட்டாஸ்கோப் ப்ரொஜெக்டரை அவர் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தினார். இப்படி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற நிலமை வந்தபோது ஃபிலிம் அப்படிங்கிறது வெறும் இப்படி வேடிக்கையே காமிச்சிட்டு இருந்தால் போகாது, அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு போனால் தான் அது ஒரு ஊடகமாக நிற்கும் அப்படிங்கிற சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் மனசில் வர ஆரம்பிச்சுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த லூமியர் பிரதர்ஸ் அவங்களுக்கு இந்த சினிமாங்கிறது சீக்கிரமே செத்து போயிடும்னு நினச்சாங்க. அவங்க பப்ளிக்காக இன்டர்வியூ கொடுத்தாங்க, இது சும்மா டைம் பீயிங் சார் ஒரு தமாஷு வேடிக்கை, கொஞ்ச நாளைக்கு இதை வச்சுட்டு ஓட்டுவான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்காகாது, எவ்வளோ நாளைக்கு இந்த பொம்மை அசையுதுன்றதை வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்ட்டாங்க. வெறும் சலனப்படமாக அசையும் படமாக பொம்மை அசையுது இப்படின்னு மட்டுமே சினிமா இருந்திருந்தால் அது என்றைக்கோ மறித்து போயிருக்கும். ஆனால் அது ஒரு கதை சொல்லும் ஊடகமாக ஃபிலிம் நேரேட்டிவ் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த கட்டத்துக்கு அது எப்போது அடியெடுத்து வைத்ததோ அங்கே தான் உண்மையில் சினிமா அப்படிங்கிறது பிறந்தது. பியூட்டிஃபுல்.